வெல்கம் டு அவர் சேனல் ஜிவி டூர் பிளானர்ஸ். இப்போ நம்ம எந்த பிளேஸ் பற்றி பார்க்க போனோம்னா திருச்சிராப்பள்ளி. இது வந்து ஒரு ஹை பட்ஜெட் பிளான். இந்த ஹை பட்ஜெட் பிளானில் நம்ம எங்கே தங்கலாம், எந்த சைட் சீயிங் பிளேஸை சுற்றி பார்க்கலாம், அதோட ஹிஸ்ட்ரி என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஹை பட்ஜெட் இல்லாமல் லோ பட்ஜெட்லேயும் மாடரேட் பட்ஜெட்லேயும் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நீங்கள் அதையும் கிளிக் பண்ணி பார்த்துக்கணும்னா பார்த்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலோட இன்ட்ரோ வீடியோ பார்க்காம இருந்தால் அந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணி ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட்டு 25,000 சப்ஸ்கிரைபர் வந்ததும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைபர் மட்டும் ரேண்டமாக சூஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு கிவ் அவே கிஃப்ட் வந்து கொடுப்போம். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆமாம், இப்போ திருச்சிராப்பள்ளியில் பார்க்க போகிற சைட் சீயிங் பிளேசஸ் என்னதுன்னா, ஃபஸ்ட் ஒன் வந்து ஸ்ரீ ரங்கநாத சுவாமி டெம்பிள் ஸ்ரீரங்கத்தில் இருக்குது. அடுத்து திருப்பத்தூரில் இருக்கிற பிரம்மபுரீஸ்வரர் டெம்பிள். அதுக்கடுத்து பார்த்தோம்னா உச்சிப்பிள்ளையார் டெம்பிள். அதுக்கடுத்து கல்லணை டேம். நெக்ஸ்ட் வந்து சமயபுரம் மாரியம்மன் டெம்பிள். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஜம்புகேஸ்வரர் டெம்பிள். அடுத்து லாஸ்ட்டாக வந்து வேக்காளி அம்மன் டெம்பிள். ஸோ இதில் வந்து நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டே வரலாம். இதோட ஹிஸ்ட்ரிஸ் என்னதுண்டு. ஃபஸ்ட் வந்து எடுத்து பார்த்தோம்னா ஸ்ரீரங்கநாத சுவாமி டெம்பிள். இங்கே பார்த்தோம்னா ரங்கநாதர் அப்படின்னு சொல்கிறது யாருன்னா விஷ்ணு பகவானாக தான். அதுக்கடுத்து வந்து அவங்களுடைய டைட்டி வந்து லக்ஷ்மி அவர்களை வந்து ரங்கநாயகி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது ஆக்சுவலாக இங்கே வந்து வைகுண்ட ஏகாதசி வந்து ரொம்ப வந்து ஃபேமஸாக கொண்டாடுவாங்க. அதுபோக இங்கே வந்து சோழர் காலத்தில் எழுதப்பட்ட 600 மேற்பட்ட கல்வெட்டுகள் வந்து இங்கே வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதுக்கடுத்து இது திராவிடர் சமய கோயில். அதுக்கடுத்து 108 தேவஸ்தலங்களில் வந்து இதுவும் ஒன்று. அதுக்கடுத்து இது வைணவ சமய கோயில் வந்து வைணவ சமயத்தை சேர்ந்தது. அது போக இங்கே 11 ராமானுஜர், அதுக்கடுத்து நாதமுனி, அடுத்து யமுனாச்சாரியா, இந்த மாதிரி வந்து அவருடைய சிஷியர்கள், அது போக ராமானுஜருடைய சிஷியர்களை பார்த்தோம்னா இந்த கோயில் பற்றி வந்து ரொம்ப பெருமையாக வந்து பாடியிருக்காங்க. அது போக இந்த கோயில் வந்து நிறைய இன்னல்களை வந்து தாண்டி வந்து இது வந்திருக்கு. நிறைய பேர் வந்து இது வந்து கலவண்டிருக்காங்க. நிறைய பொருள்கள் வந்து உள்ளே வந்து புதையல்கள் வந்து கிடச்சிருக்கு. அதுபோக ஹிஸ்ட்ரியில் வந்து தெரிஞ்சபடி வந்து டெல்லியில் இருக்கிற சுல்தான் அப்படின்றவர் வந்து இங்கே சுல்தான் கிங் வந்து நிறையதும் வந்து இங்கே வந்து கடத்தியிருக்காரு. ஸோ இந்த கோயில் வந்து ரொம்ப பெருமையாக இந்த கோயில். அதுபோக பார்த்திங்கன்னா இந்த டெம்பிள் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்து இந்த இங்கே இருக்கிற ராஜகோபுரம் வந்து 237 வந்து உயரத்தில் இருக்குது. அதுபோக இந்த டெம்பிள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4 வந்து பறந்து இருக்குது. அதுபோக இந்த டெம்பிள் பார்த்தோம்னா வந்து இந்தியாவிலே லார்ஜஸ்ட் ஃபங்க்ஷனல் டெம்பிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 21 ஃபங்க்ஷன் வந்து இங்கே வந்து ரொம்ப விசேஷமாக வந்து நடக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பிரம்மபுரீஸ்வரர் டெம்பிள். இது பார்த்தோம்னா திருப்பத்தூரில் இருக்குது. இது எதுக்குன்னா பிரம்மாவுக்கு வந்து இந்த கோயில் வந்து டெடிகேட் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி வந்து பிரம்மா பார்த்தோம்னா வந்து நிறைய பேருக்கு வந்து தலைவிதி வந்து அவர் எழுதுவார். அதே மாதிரி வந்து படைப்பும் பார்த்தோம்னா அவர் வந்து கொடுப்பார். இப்போ இந்த கோயில் பார்த்தோம்னா பிரம்மாவுக்கே வந்து தலைவிதியை மாற்றின ஒரு கோயில் தான் இது வந்து. இது ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னா பிரம்மா வந்து என்ன ஆயிடுதுன்னா அவருக்கு வந்து ரொம்ப பவர் இருக்குது, சிவனை விட ரொம்ப பவர் இருக்குது. ஏன்னா உலகத்தையே நம்ம நான் இருந்தால் தான் வந்து உயிர்களை வந்து படைக்க முடியும் அப்படின்ற ஒரு ஆதிக்கம் வந்து அவருக்கு வந்துடுது. ஸோ அவர் வந்தவுடனே வந்து சிவன் வந்து ரொம்ப கோவப்பட்டு உனக்கு வந்து கண்டிப்பாக இந்த பவரே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சபிச்சிடுறாரு. சபிச்சோடனே என்னதுன்னா இவர் வந்து பிரம்மா வந்து என்ன பண்ணிடுறாருன்னா சிவன் கோயிலாக வந்து ஏறி இறங்கி நிறைய வழிபாடுகள் வந்து செய்கிறாரு, தவம் புரிகிறாரு. கடைசியில் இங்கே இருக்கிற ஒரு மரத்தில் வந்து பார்த்தோம்னா மரத்துக்கிட்ட வந்து உட்காந்து தவம் புரிகிறப்போ வந்து இந்த சிவன் வந்து அந்த சாபத்துலேருந்து இவரை வந்து மீட்டுடுறாரு. ஸோ மீட்டினோடனே பார்த்தோம்னா இந்த கோயில் வந்து பார்த்தோம்னா பிரம்மாவுக்கே வந்து தலைவிதியை மாற்றி எழுதினப்பட்ட ஒரு கோயிலை வந்து இது வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மபுரீஸ்வரர் கோயில் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம்னா உச்சிப்பிள்ளையார் கோயில். உச்சிப்பிள்ளையார் கோயிலுக்கு வந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 10 தான் பஸ் இருக்குது. ஸோ ரொம்ப காஸ்ட்டும் வந்து பார்த்தோம்னா ரொம்ப கம்மி. அங்கே போக அங்கே நம்ம போகிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம செப்பல் ஸ்டாண்டை வச்சுட்டு நம்ம போனவுடனே பார்த்தோம்னா ஒரு கோயில் இருக்கும். அது போக நடுவில் நம்ம நடக்கும்போது இன்னொரு கோயில் நடுவில் வரும். அதுக்கடுத்து கடைசியில் பார்த்தோம்னா உச்சிப்பிள்ளையார் வரும். ஸோ இது வந்து 7 சேர்ந்த ஒரு கோயில். ஆக்சுவலாக புராணத்தில் வந்து என்ன சொல்லுதுன்னா வந்து ரங்கநாதர் சுவாமி டெம்பிள் வந்து அவர் வந்து விஷ்ணு பகவானுக்கு மட்டும் இவ்வளோ பெரிய பெருமை இருக்குது, எனக்கு எதுக்கு அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விநாயகர் வந்து அவருடைய அப்பா கிட்டே வந்து சண்டை போடுறாரு. ஸோ அதனால் வந்து இந்த கோயில் உருவாச்சு அப்படின்னு சொல்லி புராணத்தில் வந்து சொல்லப்படுது. ஆக்சுவலாக அப்படி இல்லை. அது போக இந்த கோயிலேருந்து நம்ம வந்து ஸ்ரீரங்கம் கோயில் வந்து சூப்பராக வந்து பார்க்கலாம். வியூ சூப்பராக இருக்கும். நடுவில் வந்து காவேரி ஆறு வந்து ஓடும். ஸோ அந்த கோயில் வந்து ரொம்ப அது போக இது வந்து சின்ன ரூம் மாதிரி இருக்கும். உள்ளே மேலே ரொம்பலாம் வந்து இடம் இருக்காது. மொத்தமே ஒரு கோயில் வந்து நம்ம போய் பார்க்குறதுக்கு 5 அல்லது 6 தான் உள்ளே போய் பார்க்க முடியும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா கல்லணை டேம்.
கல்லணை டேம் பார்த்தோம்னா இது வந்து ரொம்ப பழமையான டேம். இந்தியாவிலேயே 4வது ஓல்டஸ்ட் டேமாக வந்து இது பார்க்க போகுது. அதுக்கடுத்து பார்த்தோம்னா சோழர் காலத்தில் தான் வந்து இந்த டேம் வந்து கட்டப்பட்டிருக்கு. இன்னொன்று என்ன முக்கியமான விஷயம்னா, ரன்னிங் வாட்டர் அதாவது ஓடுற தண்ணியிலே அப்படியே வந்து இந்த டேமை வந்து கட்டியிருக்காங்க. அது போக இது வந்து காவேரி ரிவருக்காண்டி வந்து இது வந்து இந்த காவேரி ரிவர் ஒட்டி வந்து இது கட்டியிருக்காங்க. அது போக இந்த டேம் வந்து ரொம்ப என்ன சொல்ல, அந்த காலத்தில் வந்து இன்னும் வரைக்கும் வந்து பார்த்தோம்னா இந்த டேம் வந்து யூஸ் ஆகிட்டுருக்கு. அதுக்கடுத்து பார்த்தோம்னா சமயபுரம் மாரியம்மன் டெம்பிள், இந்த நம்ம வந்து நார்மலாக சொல்கிறது தான் காளியம்மன், மகாகவி மகாகாளி காளியம்மன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுற இங்கே மூலவர் பார்த்தோம்னா மாரியம்மன் தான். அதுக்கடுத்து பார்த்தோம்னா தமிழ்நாட்டிலே வந்து செகண்ட் மில்லியனரி அதாவது ரெண்டாவது பணம் ரொம்ப புழக்கிற இடம்னா இந்த கோயிலில் தான். ஸோ வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தோம்னா ரொம்ப கூட்டம் இருக்குது, மாவிளக்கு அதுக்கப்புறம் வந்து பச்சரிசி மாவு அந்த மாதிரி போட்டு வந்து இங்கே வந்து நிறைய பூஜை பண்ணுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஜம்புகேஸ்வரர் கோவில், ஜம்புகேஸ்வரர் கோவில் பார்த்தோம்னா இந்த கோயில் வந்து 1800 ஆண்டுகள் பழமையான ஒரு கோயில். அது போக அஞ்சு பெரிய மிகப்பெரிய சிவன் டெம்பிள் அதாவது சிவன் கோயிலில் வந்து இதுவும் வந்து ஒன்று. இது பார்த்தோம்னா 4 நாயன்மார்கள் வந்து இங்கே வந்து இந்த கோயில் பற்றி வந்து ரொம்ப பெருமையாக வந்து பாடியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா சோழர் காலத்தோடைய கல்வெட்டுகள் வந்து இங்கே வந்து நிறைய பார்க்கப்படுது. ஸோ இந்த கோயில் வந்து ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்ம பார்க்குறதுக்கு. அதுக்கடுத்து பார்த்தோம்னா வேக்காளி அம்மன் டெம்பிள், இந்த டெம்பிளில் பார்த்தோம்னா வந்து என்ன ஃபேமஸ்னா இங்கே வந்து கோல்டு சேரியாட் அதாவது தங்க ரதம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுற வந்து ஒன்று இருக்குது. ஸோ இந்த தங்க ரதம் வந்து பார்த்தோம்னா உருவாக்குறதுக்கு வந்து 10.5 கிலோ வந்து தங்கம் தேவைப்பட்டுச்சு, 25 கிலோ வெள்ளி வந்து இங்கே வந்து தேவைப்பட்டுச்சு. இந்த தங்க ரதத்தோட அடி வந்து பார்த்தோம்னா 9.75 அடி உயரத்தில் வந்து இது வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த வேக்காளி அம்மன் டெம்பிள் வந்து ரொம்ப ஃபேமஸானது. ஸோ அவ்வளோதான் நண்பர்களே, இந்த சைட் சீயிங் பிளேசஸ் தான் வந்து ரொம்ப முக்கியம். அது போக வந்து பார்க்குறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இதுவும் போக வந்து இன்னும் நிறைய சைட் சீயிங் பிளேசஸ் இருக்குது, ஆனாலும் வந்து நான் பெஸ்ட்டானது மட்டும் நான் சொல்லியிருக்கேன். இப்போ அந்த ஹை பட்ஜெட்டுக்கு வந்து நம்மளுக்கு ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் இன்சிட்டி எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ செலவாகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் திருச்சிராப்பள்ளி வந்து ராக்ஃபோர்ட் எக்ஸ்பிரஸ் வந்து ஈவினிங் 11:30 கிளம்பி நெக்ஸ்ட் டே மார்னிங் 5:15 வந்து சேர்க்குது. அதுக்கடுத்து பார்த்தோம்னா ரிட்டனுக்கு வந்து திருச்சிராப்பள்ளி டு மெட்ராஸ் வந்து பாண்டியன் எக்ஸ்பிரஸ் வந்து நைட் 11:15 கிளம்பி மார்னிங் 4:45 வந்து சேர்க்குது. டூடே ரேசியில் வந்து 895 ருபீஸ் வந்து போட்டிருக்கு. அதே மாதிரி வந்து இதில் ஹோட்டலுக்கு வந்து ஒரு 2000 ருபீஸ் நம்ம சார்ஜ் பண்ணுவாங்க பெர் நைட்டுக்கு. ஸோ ஃபோர் ஸ்டார் ரேஞ்சில் இன்க்ளூடிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. அது போக வந்து ஆட்டோக்கு வந்து ஒரு 2000, ஆட்டோன்னு சொல்ல முடியாது, நம்மளுக்கு சைட் சீயிங் கேப்னு சொல்லணும். ஸோ அதுக்கு வந்து ஒரு 2000 ஆகும். அடுத்து வந்து ஃபுட்டு வந்து பார்த்தோம்னா ஒரு 1000 ருபீஸ், நல்ல குவாலிட்டியான ஃபுட் நம்ம சாப்பிட்ணுமா ரெஸ்டாரண்ட்டில் அவ்வளோ சார்ஜ் ஆயிரும். ஸோ டோட்டலாக பார்த்தோம்னா 6790 ருபீஸ் ஆகும். இது ஹை பட்ஜெட் ரொம்ப கூட தெரிஞ்சால் லோ பட்ஜெட்லேயும் மாட்ரேட் பட்ஜெட்லேயும் வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம். அதே வந்து பிளான் வந்து உங்கள் ஊரில் இருந்து போட்டு தரணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் அக்கௌண்ட்ஸோட லிங்க் வந்து இருக்குது, அதில் எங்களை ஃபாலோ பண்ணிட்டால் அதிலேயே நீங்கள் கேட்கலாம். இல்லாட்டி கீழே வந்து வாட்ஸ்அப் நம்பர் வந்து மெசேஜ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். நன்றி.